இவ்வளவு நேரம் கேமரா ஓடுதுன்னு நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்கேன்டா. பப்பி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டான், என்னோட பங்கி அவனுக்கு கொடுத்துட்டேன். பப்பி படுத்தாச்சு. ஐயோ, உன்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்ணிக்கிறாங்கடா. ஒருத்தர் நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறாங்கிறாங்க, தெருநாய் மாதிரி இருக்கான்றாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கான்றாங்க, உங்க அப்பா உன்னை பள்ளி மாதிரி இருக்கேன். ஐயோ, அப்படி பிள்ளை நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வேண்டாமா, அவ்வளவுதான், காலி பண்ணிட்டான். இவன் அவன் பங்கையும் சாப்பிட்டு என்னோட பங்கையும் தின்னுட்டான். பப்பி முடி வளர்ற வரைக்கும் இப்படி இருப்பான். பப்பிக்கு எப்ப முடி வளர வேலை அடிக்கிடுவாங்க. இந்த 10 நாள்ல 10 கரெக்டா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, அன்னையோட 15 நாள் ஆச்சு முடி வெட்டி. 15 நாள்ல இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு. முடி வளர்ற வரைக்கும் பப்பி ஒரு மாதிரியா இருப்பான். பாவம் பப்பி. ஆமா, அந்த கல்ல என்ன இருக்கு? ஐயோ, நான் தோசைக்கல்ல வச்சுட்டு வந்தேன் அடுப்புல. நல்ல வேலை பத்த வைக்கல, இன்னும் சவு பத்த வைக்கல. ஓகே, பாய் சொல்லுங்க. ஆமா, சொரிஞ்சுக்கோ. அங்க என்னடா இருக்கு? பூரா இவங்க பிளேட்டா தான் இருக்கு. தலு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுவோம். பூரா உங்க பிளேட்டு தான்டா, சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சாச்சு. நெழிஞ்சுக்கிடுவாங்க அப்படி. சரி, போய் பால் காய்ச்ச போறேன். பால் வாங்கிட்டீங்கல்ல? கொண்டாங்க. முட்டை வாங்கினீங்களா? பால் காய்ச்சுமாடா. உடைச்சிடாது, உடைச்சிடாது, உடைச்சிடாது. உடைச்சானா பச்சை பாலை குடிக்க வேண்டியதான். ஐயோ, விழுந்துட்டான். சரி, இதான் நான் பால் காய்ச்ச போறேன். சரி, பால் காய்ச்சிட்டு வரேன்னா.